நாடு செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஊர் செய்தி தொகுப்பில் காணலாம். தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் லாரி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார்குடி வட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு மன்னார்குடியின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். மேலும் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர கர்நாடக அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி வேலம் மாவலசு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் அருகே கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாபெரும் கால்நடை மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை கால்நடை பராமரிப்புத்துறை சேலம் மண்டல இணை இயக்குநர் சாந்தி தலைமை வகித்து துவக்கி வைத்தார். இதில் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்தல், குடற்புழு நீக்கம் செய்தல், பெரியம்மை நோய் தடுப்பூசி போடுதல் உள்ளிட்ட சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. மதுரையில் நடக்கும் அதிமுக மாநாட்டை கண்டித்து சீர்மரபினர் நலச்சங்கம் சார்பில் கண்ணை துணியால் கட்டிக்கொண்டு ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மதுரை மாவட்டத்திற்கு வராதே வராதே எனவும் சீர்மரபினர் சமுதாயத்தினர் யாரும் அதிமுக மாநாட்டிற்கு செல்லாதே செல்லாதே என்ற கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியை அடுத்த ஆழ்வார்குளம் விளக்கு அருகே காட்டில் திடீரென தீப்பிடித்தது. தொடர்ந்து காற்றின் வேகம் காரணமாக அதன் அருகே காய வைக்கப்பட்டிருந்த தேங்காய் தும்புகளின் மேல் தீப்பிடித்து இருந்தது. மேலும் இதனால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தினால் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான தும்புகள் தீயில் எரிந்து நாசமான நிலையில் சம்பவம் குறித்து நாங்குநேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் வண்டம்பாளையில் இயங்கி வரும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் 9 படித்து வருபவர் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவரது மகன் அன்பு செல்வன். கூடைப்பந்து விளையாட்டு வீரரான அன்புச்செல்வன் பயிற்சிக்காக விளமல் பகுதியில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்திற்கு சென்று பயிற்சி முடித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வண்டம்பாலை என்கிற இடத்தில் லாரி மோதிய விபத்தில் சைக்கிளில் சென்ற மாணவன் படுகாயங்களோடு மீட்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நன்னிலம் காவல்துறையினர் மயிலாடுதுறையைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சுந்தர் என்பவரை கைது செய்துள்ளனர். கோவை சரவணம்பட்டி அருகே சம்ஷ்டி சர்வதேச பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இந்த பள்ளியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளியின் முதல்வர் தீபா தேவி தலைமையில் விளையாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் நிர்வாக இயக்குநர்கள் நவீன் மேதா, மீரா பந்தாரி அரோரா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். மேலும் தடை ஓட்டம், ஓட்டப்பந்தயம் என நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை கவர்ந்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை நகராட்சியில் பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்காததை கண்டித்து நகராட்சி அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர்.
அப்போது ஊதியம் வழங்க வேண்டும், ஊதியம் வழங்கும் போது ESIPF இன்சூரன்ஸ் பதிவு செய்து ரசீது வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தர்ணா போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து நகராட்சி அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மேற்கொண்ட சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி உணவு வழங்கும் திட்டத்தினை சத்துணவு ஊழியர்கள் மூலமாக அமல்படுத்த வேண்டும். மாநிலம் முழுவதும் உள்ள காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு இரத்த கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் இரத்தத்தினால் கையெழுத்திட்ட கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் வாயிலாக தமிழக முதலமைச்சருக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பனிரண்டு மைல் சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், குணா குகை, தூண்பாறை, பைன் மரக்காடுகள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வனத்துறை சார்பில் நுழைவு வாயில் கட்டணம் மற்றும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலரிடம் கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் செல்லதுரை, நகர்மன்ற துணைத் தலைவர் மாயக்கண்ணன், வாகன ஓட்டுநர்கள் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து தற்காலிகமாக பழைய கட்டண முறையே மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவதாக மாவட்ட வன அலுவலர் யோகேஷ்குமார் மீனா தெரிவித்துள்ளார். குமரியில் புராதான வரலாற்று சிறப்புமிக்க தேவி கோவிலான பைங்குளம் மணக்காடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி திருக்கோவிலில் வீச்சிருக்கும் தேவிக்கு திருமுடி அமைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பலாமரத்தில் காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் பங்கேற்று தேவியின் அருளை பெற்றுச் சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.